வணக்கம், ராதாகிருஷ்ணன் ஃபார்ம்ஸ்க்கு உங்களை நான் வருக வருக வருகான்னு வரவேற்கிறேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோவில் 4 மாடு விற்பனை போடுறேன், 4 மாடு தரம் பொருள் எல்லாம் சொல்லி போடுறேன். சொல்கிறது வந்து கரெக்டாக இருக்குங்க. இந்த மொட்டை மாடெல்லாம் நம்ம மொதல் வீடியோ போட்டு ஒரு கொடுத்து பக்குவம்லாம் பண்ணி மாடு வந்து பால் கம்மியாக இருக்குது. 1 வாரம் 10 நாளைக்கு பார்த்தீங்கன்னா நல்ல 2 புண்ணாக்கு பருத்தி கொட்டை வச்சு மாட்டை பக்குவம் பண்ணும்னா கறவை குறைஞ்சது பார்த்தீங்கன்னா நான் இங்கே 10 நாள் கறந்த மாடுக்குத 5-5 வரும். இப்போ பால் கம்மி, இங்கே ஓடி நம்ம கை பக்குவம் பண்ணி 3-3.5 விடாதுங்க. எப்படி போட்டாலும் பல், 6 பல். ஒவ்வொரு மாடாக டீட்டில் சொல்லிட்டு வர கேளுங்க. மாடு இருக்கிற இடம் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம், பழனி வட்டம், காவலப்பட்டி, புதூர். என்னது ஃபோன் நம்பர் பார்த்தீங்கன்னா 90 80 39 45 22. மேலும் கண்ணாளர்கள் தொடர்பு கொள்ளுங்க. மாடு வித்தாச்சுன்னு எழுதி போட்டால் அதுக்குள்ளே வித்துட்டிங்களா அதுக்குள்ளே வித்துட்டிங்களான்னு கேட்குறீங்க. ஒருத்தர் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 4 மாடு போடுறேன். எந்த மாடு பேலன்ஸ் இருக்குதோ, உங்களுக்கு எந்த மாடு பிடிச்சதோ கேளுங்க. இதுலேயும் வித்தாச்சுன்னு எழுதி போட்டோம்னா கொஞ்சம் ஃபோன் எடுக்க லேட்டாகும். எப்படி என்னங்கிறத சடக்குன்னு சொல்லிட்டு வர கேளுங்க. இது 6 பல். நான் தான் சொல்லிங்களேன், சூதானம்லாம் பண்ணி மாடு தீவனா இதெல்லாமே ஒன்றுமே போடாமல் பாலே வந்து கம்மியாயிருச்சு. நான் கண்டிப்பாக 1 வாரம் 10 நாளைக்கு பக்குவம் பண்ணுங்க. 6 பல்த மொட்டை கண்ணு காலங்கண்ணு 6 பல் கிடையாது. பால் கந்துட்டு இப்போ மணி பார்த்திங்கன்னா காலையில் 10-11 மணி ஆகுது. சரி, நம்ம காலையில் வீடியோ போகிறதுக்கு கறக்கிறதுக்குள்ளே எடுக்க முடியாதுன்னு போட்டு விட்டு 6 பல். சொல்லி சுத்தமான மாடுங்க. இதில் ஒரு சின்ன பிரச்சனை என்னென்னா, ஒரு காம்பில் சைடில் சில்லடிக்கு, அதை கையை பிடிச்சிட்டோம்னா அது வந்து அந்த குண்டாக்குள்ளேயே விழுகு. அது வேணால் வேறு எந்த சொல்லிக்கிற அளவுக்கு பெரிய தவிரம் இல்லை. 6 பல் கண்ணு காலங்கண். பால் பார்த்திங்கன்னா 10-20 நாளைக்கு பக்குவம் பண்ணணும். 10 ஈத்துக்கு வச்சு கறக்கலாம். இதெல்லாம் நல்ல வசையான இடத்துலேருந்து கொண்டு போய் ஒன்றுக்குமெல்லாம் பண்ணி இது பண்ணி விட்டு அப்படி நல்லா கறக்கும் மாடு. நல்லா பெரு பள்ளிச்சாரியில் பார்த்திங்கன்னா இன்னும் பெருபட்டாகு. இதோட ரேட் பார்த்திங்கன்னா 33,000. வேணும் கண்ணவர்கள் தொடர்பு கொள்ளுங்க. ஒரு காம்பு சில்லு பாக்கி எந்த குற்றம் குறையும் நீங்கள் கண்டுபிடிக்க முடியாது. பாலுங்கிறது வந்து கொண்டு போய் நீங்கள் 10 நாளைக்கு பக்குவம் பண்ணித்தே கூட்ட முடியும். உடனே போனதே நவ்வாலு அம்மமும்னு எதிர்பார்த்தீங்கன்னா ஆகாது. உங்களுக்கு பக்குவம் பண்ண போனவே தெரியும். வாங்கிட்டு போகிறோம், 2 நாள் உங்களுக்கு மாடு தீனி தின்னு தண்ணி குடிக்கிறது, இது கறவை கூடுமா கூடாதா, நம்ம வாங்கின மனத்துக்கு பரவாயில்லையா அப்படின்னு தெரியுதுங்களா, உடனே சொல்லுங்கள். இல்லைன்னா மாடை கொண்டாந்து விட்டு வேறு மாடு எடுத்துக்கலாம். மாதக்கணக்கில் 10 நாள் ஆகி 20 நாள் ஆகி ஒரு கிட்டத்தட்ட ஒரு பாலே 5 ரூபா 6 ரூபாய்க்கு ஊற்றிட்டு அப்புறம் பேசுகிறனாயா, அதெல்லாம் இருக்க வேண்டாம். இது எல்லாருமெல்லாம் அப்படி இருக்க மாட்டாங்க, ஒரு சிலர் அப்படி இருப்பாங்க, அதுக்காக சொல்கிறேன். இது 33 ரூபா தான் விலை. 6 பல் கடேறி கொண்டு போய் நீங்கள் 10 ஈத்து கறக்கலாம் அந்த மொட்டையை. நல்ல மாடும் கோணங்கணும் எல்லாமே இருக்குது. ஒரு காம்பு நடுவில் அடிக்கு, அப்படி அதை அமைத்து பிடிச்சோம்னா குண்டாக்குள்ள விழுகு. பின்ன சில்லு அடிக்கிறதுங்கன்னா பால் விழுகிற பக்கம் தமிழ் சில்லு இல்லைங்க, இது அந்த மாதிரி. அடுத்து பார்த்தீங்கன்னா இது 2 பல். 2 பல்ல கண்ணு காலங்கண்ணு இன்னும் தொப்புளும் கூட விழுகல வரும். பாலெல்லாம் உங்களுக்கு 5-5 லிட்டர் கொண்டாந்துடலாம். இப்போ கம்மி தான் இந்த காட்டுக்கு இங்கே ஒன்றும் பண்ண முடியல போட்டு நான் இருக்கிறத வீடியோ போட்டு போடலாம் ஒன்றி வாங்கிட்டு போகிறவங்க வக்கு மட்டும் அப்படின்னு. நீங்கள் 2 நாளைக்கு பார்க்கலாம். நான் நீங்கள் கொடுக்குற காசு கண்டிப்பாக பலன் இருந்தால் வச்சுக்கலாம், இல்லாட்டி கொண்டாந்து விட்டுட்டு வேறு மாடு மாற்றிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. 2 பழுத்த மாடு இன்னும் தொப்புளும் கூட விழுகலைங்க பாரு. 1 வாரம் அது இப்போ 2-2.5 வருதுங்க. 3 வந்துருன்னு வச்சுக்கோங்க, நாளைக்கெல்லாம் 3 லிட்டர் சொல்லுவேன். அதுலேருந்து பார்த்தீங்கன்னா பால் கண்டிப்பாக 1 வாரத்தில் கூடு. இதோட விலை 36 ரூபா 2 பல். நீங்கள் எங்கே போய் எந்த ஊரில் சீமையில் கேட்டாலும் நீங்கள் கொடுத்த மாடாக இருக்கலாம், நான் கொடுத்த மாடாக இருக்கலாம், எல்லாம் நான் 1 பக்கம் வாங்கி கொண்டாந்து சேதி போடுறேன். 10 ஈத்துக்கு வச்சு கிடக்கு, 2 பல் கிடையாதுங்க. சுழி சுத்தமான மாடு, எந்த தப்பு தண்டா எதுவும் கிடையாது. கண்ணு காலங்கண் 36 ரூபா கொடுத்தீங்கன்னா விட்டலாகிதான். அது 33, இது 36, 2 பல். நீங்கள் எங்கேயுமே இதெல்லாம் வந்து இந்த ரேட்டுக்கு வந்து பார்க்க முடியாது. சும்மா சொல்கிறத பொறாமைகளுக்கு வேணும் சொல்லுவாங்க நிறைய பேர், ஆனால் வந்து இருக்கிறத உண்டானதை சொல்லின. இப்போ ஒரு காம்பில் சில்லடிக்குன்னு இந்த மாட்டேவே சொன்னேங்க, அதை தான் சொன்னேன். இதெல்லாம் 4 காம்பு அப்படியே தமிழ் கையை தண்டி விழுகு. மாட்டுக்கும் அந்த காம்புக்கும் பால் விழுகிறதுக்கும் சம்மந்தம் இல்லாமல் அப்படி நல்லா சுழி சுத்தமான மாடுங்க. 36 ரூபா கொடுத்தீங்கன்னா விட்டுருவேன். கொண்டு போய் சந்தோஷமாக 10 ஈத்துக்கு பேர் சொல்லி கறங்க. ஒன்றும் நீங்கள் பார்க்கவே வேண்டியதில்லை. 1 வாரம் 10 நாளைக்கு நீங்கள் பக்குவம் பண்ணணும். அடுத்து இந்த மொட்டை மனசார பார்த்தீங்கன்னா, இது காலையில் டாயா கறந்த மடி. இன்னும் இது விற்காமல் இருந்தால் கூட உங்களுக்கு நான் கறக்காதுக்கு முன்னாடி எடுத்து போடுறேன். மாடு நல்ல பெருவட்டுங்க, பல்லெல்லாம் நல்லா இருக்குது. சினைங்கிறது வந்து உறுதி கிடையாது. பால் நீங்கள் 4 நாள் 8 லிட்டர் இப்போ நீங்கள் கறந்து பார்த்துட்டே காசு கொடுத்துக்கலாம். 5-5 வந்துரு இன்னும் 2-1 நாளில் மடி. இப்போ காலையிலே பாருங்க, இப்போவே 4.5 அந்த மாதிரி கறந்துட்டுருக்குது. மாடு நல்லா பெருவட்டு ஓட்டம் கொடுக்க கொடுக்க கறக்கு. காம்போ தம்புரோ சோரப்போ அதெல்லாம் எந்த பிரச்சனையும் கிடையாதுங்க. நல்ல மாடு பெருவெட்டு. இதோட ரேட் பார்த்தீங்கன்னா
29 மொட்டை நல்லா பெருவிட்டு பேர் சொல்லி கறக்கலாம். அதுகளையெல்லாம் விட உங்களுக்கு இது கறவை கூட, அதனால கறவை கறந்து பார்த்தே வாங்கினதுனால இது அந்த ரேட்டு 29. ஒன்று நல்ல விலைகள்லாம் சொல்லியிருப்பேன், தெளிவாக கேட்டிருப்பீங்க. வீடியோ ஓட்டாமல் பாருங்கள், ராதாகிருஷ்ணன் ஃபார்ம்ஸ் தொடர்ந்து லைக் பண்ணி ஷேர் பண்ணி பாருங்கள். இங்கே உண்டானது உண்டானதாக இருக்குது. நீங்கள் கொண்டு போய் அங்கே நைட்டில் கொண்டு போய் மாடு இறக்குனதையுமே மாடே கிடைக்கல அப்படிம்பாங்க. அப்புறம் மாட்டை கொண்டு இறக்கி முடிச்சதையும் பார்த்தீங்கன்னா என்னம்பாங்கன்னா அப்போ மாடு பாலே இல்லைன்னா அப்படின்னு அப்போதைக்கே காலையில் கூப்பிட்டு சொல்லுவாங்க. அப்படி தயவு செய்து ஆரம்பிச்சு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து அப்படி சொல்லக்கூடாது. ஏன்னு தெரியுங்களா, உடனே வந்து கரமாட்டிலாம் உடனே சம்பாரித்து காசு பார்க்குற நேரமெல்லாம் ஆகாது. ஒரு வாரம் 10 நாளைக்கு பண்ணி நீங்கள் போடுற முதலுக்கு காசு எங்கிட்டு போகாமல் இருக்குதா, அதுதான் முக்கியம். காசுங்கிறதுங்க 100,000 ரூபாய்க்கு மாட்டை கொண்டு போய் நீங்கள் ஸ்பேன் காற்றுல மாட்டை கட்டிங்கன்னா 10 காசு மிச்சமாகாது. அதே போல் இப்படி நம்ம கம்மியான ரேட்டுக்கு வாங்கணும்னா 2 கரண்ட் ஊற்றி 1 நேரம் அதுக்கு போனாலும் 1 நேரம் நம்ம வச்சுக்கலாம். அந்த மாதிரி ஆகுது. நம்ம தொலை தூரத்துலேருந்து வாங்குகிறாங்க வாடகை கொடுத்து, அப்போ அவங்க குடும்பம் நம்ம குடும்பம் பொழைச்சிக்கலாம் அப்படின்னு போட்டுதான் வாங்குறாங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா நானும் அது கண்டுதான் கொடுப்பேன். இது பார்த்திங்கன்னா ஹே அது 29 ரூபா சொல்லிட்டுங்களா, இது 33,000. மாடு அளவு மாடுதே பல்லெல்லாம் பெரு, இதெல்லாம் கறந்துட்டுனுங்க. கறக்காமல் விற்காமல் இருந்தால் உங்களுக்கு மடியவே போடுற பாருங்கள். காம்பெல்லாம் தம்பு பார்த்திங்கன்னா அப்படியே கை தண்டி சூப்பராக விழுக கறந்த மடியுது. பால் ஒரு 2.5 வருது. செனை வந்து செக் பண்ணிட்டேன், பல் இப்போ சேர்மானம் செனை செக் பண்ணியாச்சு. 3 மாதம் செனை உறுதி. நீங்கள் எந்த டாக்டர் வீட்டு செக் பண்ணிங்கனாலும் செனைன்னு சொல்லுவாங்க. அப்படி இளஞ்சனை தானே, பெரிய 5 மாதம் 6 மாதம் சொல்கிறாங்க. 3 மாதம் உறுதி. 2 நேரம் பால் கறக்குது. 3 கொண்டாந்துடலாம் பால். அவ்வளோ திம்பனம் பண்ணி இருக்குதுங்க, அதனால் 3 தாராளமாக கொண்டாந்துடலாம். இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா இது அதே 29 தான். உங்களுக்கு பால் கம்மினால செனை வந்து செக் பண்ணியாச்சு. நீங்கள் தாராளமாக கொண்டு போயும் செக் பண்ணிக்கலாம், இல்லை இங்கேயே செக் பண்ணி பிடிச்சிக்கிறனாலும் பிடிச்சிக்கலாம். மாடு விற்காம தான் உங்களுக்கு மடி செட்டோடு போகிற எப்படியும் காம்பு கும்பு எல்லாம் பூங்காம்புங்க சூப்பராக கறக்கு மாடு. இளங்கண்ணிலாம் பார்த்தீங்கன்னா 5-6 வரும். இந்த நேரத்துக்கு 29 ரூபாது இதுலெல்லாம் பெருசாக பண்ணவே முடியாது. கொடுக்க வேணும் இந்த காத்திரி காலத்தில் வச்சுட்டு பார்த்துருக்க முடியாது அப்படின்னு கொடுத்தேன். நம்ம கம்மியாக வாங்கி கம்மியாகவே கொடுக்குறேன். என்னங்க இதெல்லாம் செனை, ஒன்று கேண்டியான செனை, எந்த பயம் கிடையாது. பாக்கி அந்த பெரிய மொட்டையெல்லாம் இருக்குது, அதெல்லாம் உறுதி இல்லாத செனை. நீங்கள் ஒண்டி பார்க்க வேண்டியது பக்குவோம், கற குறை கறந்து போட்டு பேசலாம். அதெல்லாம் வேணும் கண்ணவர்கள் தொடர்பு கொள்ளுங்க. மாடு இடம் திண்டுக்கல் மாவட்டம் பழனி வட்டம் காவலப்பட்டி புதூர் என்ற ஃபோன் நம்பர் 90 80 39 45 22. அட்டவான்ஸ் போட்டு விடுங்க. ஒரு பாதி பணம் 10 ரூபா போட்டு விட்டிங்கன்னா ஏற்றி விட்டால் அங்கே மாட்டை கொண்டாந்து இறக்கிட்டு மீதி பணம் வாடகையெல்லாம் கொஞ்சம் லேட்டுலாம் பார்த்து கொடுத்துட்டிங்கன்னா அதே சந்தோஷம். இல்லை நாங்கள் வர்றோம்னாலும் பணத்தை போட்டுட்டு போட்டு வாங்க. சும்மா வந்து வெஸ்ட்டு இப்போத்தான வீடியோ போட்டிங்க, 5 நிமிஷம் தான் ஆகுது. அதுக்குள்ளே எப்படி வீடு போச்சுன்னா அது இறைவன் செயல். இப்போ 4 மாடு போடுறான், இது பகவான் கேட்கே நம்ம இன்னும் 1 மாடு 6 இப்படின்னு கை நீட்டி அட்வான்ஸ் வாங்கலை இந்த வீடியோ எடுக்கிற வரைக்கும். இன்னும் இதுக்கு மேலே வீடியோ பார்த்துட்டு தான் கூப்பிட்டாங்கன்னா மாடு விற்றா தான் நம்மளுக்கு சந்தோஷம். அதனால் விற்கிட்டுங்க மாடு, ஒன்றும் தப்பு இல்லை. வித்தாசன் எழுதி போட்டால் பார்த்துக்குங்க. எல்லாமே கம்மியான ரேட்டில் கொடுக்குறேன். கொண்டு போய் நீங்கள் 10 கறக்கலாம். ஏன்னா நம்ம வீடியோவில் நம்ம பேமஸே வந்து எப்படிங்கன்னா கம்மியான ரேட்டில் போடுறோம்ல, அந்த ஒன்று தான் நம்மளுக்கு கம்மியாக வாங்குகிறோம் கம்மியாக கொடுக்குறோம். சின்ன குறையா அது இங்கனக்குங்கன்னு இப்போ எங்கள் ஊர்லேயே அது எல்லா பேருக்குமே தெரியும். இடத்தை விட்டு காலியாகி கையில் காசு வாங்க வரைக்கும் தான் அவங்க தொடர்பு பேச்சு எல்லாம். காசை வாங்கிட்டு அந்த இடத்த காலி பண்ணி வச்சுன்னா வேலை அதோட முடியுது, எதுவுமே வந்து கண்டுக்க மாட்டாங்க. அப்படி வேலை நம்மளது கிடையாது. இப்போ நான் வீடியோவிலேயே இருக்கிறனால என் நம்பரும் கூட்டிருக்கறனால அடிக்கடி போட்டு நம்மளையும் தொந்தரம் பண்ணாதீங்க. உண்டானது 2 நாள் பாருங்கள் என்னென்னா அறமாக மோசமாக இருக்குது. மாற்றிக்கிழமை தாராளமாக எந்த அப்ஜெக்ஷனும் இருக்காது. நீங்கள் ஒரு வண்டியை பிடிச்சி ஏற்றுக்கணும் விட்டு போட்டு தாராளமாக மாற்றிட்டு போயிடலாம். இல்லைன்னா மாடு வேண்டாம் எங்களுக்கு காசு ஆகும்னா அது பண்ண முடியாது. எப்படி நான் வியாபாரத்துக்கு அது ரீதியில் இப்போ ஒரு ஆசைக்கு 2 நாளைக்கு வாங்கி கேட்டிட்டு அங்கனை வந்து பக்கத்து வீட்டுக்கார ஒன்று சொன்னதையுமே. ஏன்னா மாடு வந்து கரைப்பாருவாது கரைச்சா அது எப்போ ஏற்பட்ட மனசும் கலைஞ்சிரு. இப்போ நான் தான் முதவே உங்களுக்கு சொல்லி 10 மாடு நான் வாங்கி கட்டுறவாக்கா உங்களுக்கு ஒருத்தம் வந்து பார்த்துட்டு ஏதோ ஒன்று சொன்னான்னு வச்சுக்கோங்க, அப்படியே நம்மளுக்கே கலங்கு. மாட்டு வியாபாரம் ஒன்று மட்டும், அது இறைவனோட படப்பு. அதனால் பார்த்தீங்கன்னா அப்படியெல்லாம் வேண்டாம், கொஞ்சம் சந்தோஷமாக கறங்க. 2 நாள் 4 நேரம் உங்கள் அடித்தளம் போய் கறக்குது. தீவனம் வந்து தயவு செய்து பைபாஸ் தீவனம் போடுங்க. எந்த தீவனம் நீங்கள் எஸ்கேஎம்மு கேஎஸ்ஸு எதை நீங்கள் வேணாலும் போடுங்க, அதுலேயே குவாலிட்டி எடுத்து போடுங்க. ஃபஸ்ட்டு கிளாஸ் குவாலிட்டியாக மண்ணாட்டுறக்கிறது விலை கம்மியாக வாங்கி போட்டிங்கன்னா தீ பாலே கூடாது, ஓரியாண்டு கிடக்க வேண்டியதை. 2 நேரம் 1.5 கிலோ 2 கிலோ போடணுங்க மனசு ஊடா. மாதிரி இப்படி இந்த மொட்டை மாடு கிளம்புங்க கரெக்டான சொல்கிற தேங்காய் இருக்கிற விட்டு மட்டும் கையில் கிடச்சி காலையில் 1 காய் சாயங்காலம் 1 காய் ஒரு 10 நாளைக்கு அவங்க ஓட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, 5 அவங்க பால் மட்டும் கறக்கலைன்னா என்ன ஏன்னு நீங்கள் எடுக்கலாம். நீங்கள் இதுவும் அதே போல் அந்த 2 பல் கிடையிலையும் அதே போல் தான் சில தேங்காய் இருக்கிறவங்க வாங்குங்க.
ரெண்டு ரெண்டு காய், காலையில் ஒரு காய், சாயங்காலம் ஒரு காய், ஒரு வாரம் பத்து நாளைக்கு போட்டு பாரு. அந்த மாடோட கறவையுமே அதோட ரெண்டு பொருள் எப்படிங்க வேலை? சந்தோஷம் வாங்கி கொண்டு வளர்த்துங்க, நல்லா இருக்குது. ஒன்றும் பார்க்க வேண்டாம். அந்த இறைவன் அந்த முருகப்பெருமான் செயலில் கல்லும் தங்கமாகட்டும் நல்லா இருக்குங்க, ஒன்றும் தப்பு இருக்காது. சின்னத்துக்கு இது இருந்தால் கூட நல்லா மனசார இதை சொல்லாமல் விட்டுமோ, இதை சொல்லாமல் விட்டுமோ அப்படின்னு ஓட்டையே சொல்லிடுறது. கண்ணு காணாமல் அவருக்கு காசு போட்டு வர்றாங்க, ஏற்றி விடுறான். எனக்கும் தெரியாமல் ஏதாவது இருக்குமே தவிர எனக்கு தெரிஞ்சு எதுவுமே இருக்காது. ஒரு சில்லு அடிக்கிறது உங்களுக்காக தெரியும். இப்போ இதே மாட்டேன் நான் அஞ்சஞ்சு கிடக்குன்னு சொல்ல முடியாதுங்களா? அப்படியெல்லாம் சொல்ல மாட்டேன். கொண்டு போய் பக்குவம் பண்ணி சந்தோஷமாக வளர்த்துங்க. நன்றி, வணக்கம். தொடர்ந்து வீடியோ வரும் பார்த்து ஆதரவு கொடுங்க. இப்போ நாலு மாதிரி நீ போட்டிருக்கிறேன் எப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.